ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மசில் மீடியா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை அதனுடைய நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறைந்த விலையில் நிறைந்த சத்துக்களை தருவது கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். முன்பு வந்து பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் தினம் ஒன்றாக எடுத்தாலும் கூட 2 மாதங்களுக்கு நம்ம கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து கீரை சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் இருந்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போது 30க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் தான் இருக்குது. நாம் வந்து வாரத்துக்கு 3 முறை இல்லைனா கூட 2 முறையாவது கண்டிப்பாக வந்து கீரை வகைகளை நம் உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம். மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணை ஆற்றுவதற்கு பெரிதும் பயன்படுவது. அதாவது, நோய் வந்த பின் வைத்தியம் தேடுவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அடிக்கடி நம்ம உணவில் இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சேர்ப்பதனால நம்ம ஏற்படும் வயிற்று புண்ணிலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து 1 வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கீரை வந்து உங்கள் வயிற்றுப்புண்ணை பரிபூர்ணமாக குணப்படுத்தினே சொல்லலாம். வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் புண்ணு இருக்கா, நீங்கள் வந்து அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது வந்து ஸ்டமக் கேன்சர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. இந்த மணத்தாக்களி கீரையை நீங்கள் வயிற்றில் புண்ணு இருக்கும்போது தொடர்ந்து 1 வாரம் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாயிடுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணத்தாக்களி கீரையை தொடர்ந்து சாப்பிடுவதால் வாய்ப்புண் கூட குணமாகும். மணத்தாக்களி கீரையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு படித்தினா, மணத்தாக்களி கீரையை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. அதை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பாசி பறிப்போடு சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புண் வந்து குணமாயிடும். வயிற்றுப்புண் பாதிப்பு வந்தவர்கள் மணத்தாக்களி கீரையை அதை வந்து சுத்தம் செய்து கொண்டு அதை வந்து சாறாக வெறும் வயிற்றில் 1 அவுன்ஸ் அளவு குடித்து வந்தால் வயிற்றுப்புண் விரைவில் ஆறும். தொடர்ந்து 1 வாரம் வரை குடித்து வந்தாலே வயிற்றுப்புண் ஆறுவதை, எரிச்சல் குறைவதை கொண்டு நீங்கள் உணர முடியும். வயிற்றிலும் உடல் உள்ளுறுப்பிலும் நமக்கு புண் இருந்தாலே அவை வாய் வழியாக வெளிப்படும் அப்படியான ஒன்றுதான் வாய்ப்புண். வாய்ப்புண் வந்தாலே பெருமளவு உணவில் மூலமாகவே குணப்படுத்திவிட முடியும். அதிகளவு புண், வலி, எரிச்சல், சாப்பிட முடியாத அளவுக்கு உபாதைகள் இருந்தால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரைகள் தான். வயிற்று வலி, குடல் புண், நாக்கில் புண் போன்ற பிரச்சனை தீவிரமாக இருக்கும்போது மணத்தக்காளி கீரை இலையை மட்டும் எடுத்து லேசான நெய் விட்டு வதக்கி அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி சாதம் பிசைந்து சாப்பிட்டால் வாய்ப்புண் குணமாகும். வேகமாக குணமடைய வேண்டும் நினைக்கிறவங்க மணத்தக்காளி கீரையை செடியில் பறித்து பச்சை இலைகளை அப்படியே வாயில் இட்டு மென்று சாறை புண்ணில் படும்படி வைத்திருந்து அதை வந்து நம்ம விழுங்கினாலே போதும், வாய்ப்புண் குணமாகும். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை கொண்டது என்பதால் பச்சையாக சாப்பிடுவது சிரமமாக இருக்கும். அதனால் வதக்கிய பிறகு இந்த கசப்புத்தன்மை மறைந்துவிடும். சிறுநீர் சரியாக பிரியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை. சிறுநீர் பிரியவில்லை என்றாலே தாமதிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை தான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு குறைபாட்டை சரி செய்து கொள்வார்கள். மணத்தக்காளி கீரை சிறுநீர் கோளாறை நீக்குவதோடு சிறுநீர் பிரியவும் வழிவகுக்கிறது. மணச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் கூட அவற்றையும் சரி செய்யக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை. எப்படி சாப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரையை சாறு எடுத்து தினமும் 3 வேளை என கணக்கிட்டு 25 முதல் 30 மில்லி அளவு குடித்து வரலாம். இவை கல்லீரலில் உண்டாகும் வீக்கத்தையும் குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இதயத்திற்கும் வலிமை சேர்க்கிறது. மணத்தக்காளி கீரையை சாறாக குடித்தால் கசப்புத்தன்மை இருக்கும் என்பவர்கள் இந்த கீரையை சாறை எடுத்து 1 டம்ளர் மோரில் கலந்து குடிக்கலாம். கெட்டி தயிரில் 2 டீஸ்பூன் சாறு கலந்து சாப்பிடலாம். 3 நாட்களில் நல்ல பலன் கிடைக்கும். பெண்ணின் கர்ப்பப்பைக்கு வலு கொடுக்கும் உணவுப் பொருட்களில் இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய இடம் உண்டு. கருவை பலப்படுத்துவதோடு கருவுற்ற பெண்களின் கரு வலிமையாக இருக்கவும் இந்த கீரையும் இந்த கீரையில் இருக்கும் பழமும் உதவுகிறது. திருமணத்திற்கு பின்பு குழந்தை பேறு விரைவில் வேண்டுமென்று விரும்புவர்கள் இந்த கீரையை வாரம் 2 நாள் எடுத்துக்கொள்ளலாம். கரு உறுதல் தொடங்கி பிரசவம் வரை இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பிரசவம் ஆரோக்கியமாக அமைகிறது. கருவில் இருக்கும் குழந்தைக்கும் வலு கிடைக்கிறது. கர்ப்பப்பையில் இருக்கும் நச்சுக்கிருமிகளை வெளியேற்றுவதால் கருத்தரிக்கும் வாய்ப்பு எளிதாகிறது.
கீரைகளில் இந்த கீரை சத்து மிகுந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆண்களின் விந்துக்கள் வலிமையாக இருக்க வேண்டும். விந்துக்களின் உயிர்ப்பு அவர்களது நரம்புகளில் வலுவிலும் இனப்பெருக்க உறுப்புகளின் ஆரோக்கியத்திலும் அடங்கியிருக்கிறது. ஆண்களுக்கு கீரை சமையலில் இருந்த மணத்தக்காளி கீரையை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். ஆண்களுக்கு தாது பலம் தருவதில் இந்த கீரை சிறப்பாக உதவுகிறது. விந்துக்களை வலிமைப்படுத்துவதிலும் இந்த கீரை பெரிதும் பயன்படுகிறது. மணத்தக்காளி கீரையின் தண்டு, இலை, காய், பழம் அனைத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்டவை. இந்த பழம் சிவப்பு மற்றும் கருப்பு என்று இரண்டு நிறங்களிலும் இருக்கிறது. இதை காயாக இருக்கும்போது பறித்து காய வைத்து வற்றலாக்கி காரக்குழம்பும் செய்வார்கள். ஆஸ்துமா, காசு நோய் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையின் பழங்களை பறித்து அப்படியே சாப்பிடலாம். அதனுடைய பலன் வந்து நன்றாகவே இருக்கும். இவ்வளவு பலன் தரும் இந்த கீரையை நம்ம வந்து வாரத்தில் 2 அல்லது 4 நாட்களாவது சமைத்து சாப்பிடுவது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.